அன்பே சிவம், என் அன்பு பக்தரே, நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நான் தான் உன் அப்பன் ஈசன். நான் உன்னிடம் சொன்ன மூன்று தகுதிகளுமே உன்னிடம் இருக்கின்றது. ஆனால் வெற்றி வரவில்லை என்று நீ கேட்டால் பொறுமையாக இரு என்பதுதான் என் பதில். சில பேர்களுக்கு இந்த மூன்று தகுதி இருக்கின்றது, சில பேருக்கு இந்த மூன்று தகுதிகளுமே இல்லை. இந்த மூன்று தகுதிகள் வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று நீ என்னிடம் கதறி கேட்பதற்காக நான் உன்னிடம் இன்னொரு ரகசியத்தை கூறப்போகின்றேன். தைரியம்தான் அந்த ரகசியம். தைரியமாக இருந்தால் இந்த மூன்று தகுதிகள் உன்னிடம் வந்துவிடும். பக்தா, அந்த தைரியத்தை நான் எப்படி வரவேற்கின்றது என்று நீ புலம்பாதே. இதை முழுவதுமாக கேள், கண்டிப்பாக உனக்கு தைரியம் உண்டாகும். ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் என்னை வணங்கினால் எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும். நீ நம்பவில்லை என்றாலும் அதுதான் நிஜம். இன்று உன் எல்லா கஷ்டங்களும் போய்விடும். தைரியமாக இரு, யாமிருக்கு பயமேன். நீ விரும்பவே விரும்பாத துன்பம் உன்னை வந்து சேரும் போது நீ விரும்பிய ஆசை உன்னிடம் வந்து சேராதா என்ன? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது என்பதுதான் இந்த ஈசன் உனக்கு அளித்த வாழ்க்கை. பிரச்சனைகளை சரி செய்ய பார்க்காதே, உன் சிந்தனைகளை தைரியமாக சரி செய்ய பார். பிரச்சனை தானாக தீந்துவிடும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன்னிடம் நான் இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். தைரியமாக இரு பக்தா, தைரியம்தான் உன்னை இப்பொழுது காப்பாற்றும். இப்பொழுது அல்ல, எப்பொழுதுமே தைரியம்தான் உன்னை காப்பாற்றும். என் கருணையால் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னிடம் வந்து சேரும். தைரியமாக காத்திரு. இன்று நீ இருக்கின்ற நிலைமையை பார்த்து நாளையும் இப்படிதான் இருக்கும் என்று சோர்ந்து விடாதே. இன்று இருப்பது நாளை இருக்காது. தைரியமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஈசன் எனக்கு தான் துணை என்று நம்பிக்கையோடு இரு. இப்பொழுது இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். உன்னை நிறைய பேர் வெறுத்தாலும் இந்த ஈசன் உன்னை நேசிக்கிறேன். இதுவே பூரணம், இதுவே நிரந்தரம். தைரியமாக இரு. என்ன பக்தா, தைரியம் வந்துவிட்டதா? சந்தோஷம்தானே? திருச்சிற்றம்.